கடந்த ஆண்டு நான் எழுதி வெளியிட்ட வீரப்பன் வாழ்ந்ததும் வீழ்ந்ததும் அப்படிங்கிற நூல் 4 தொகுதிகள் வழியாக இருக்கு. வீரப்பன் சிறுவயது குழந்தையாக இருந்த காலத்திலிருந்து அவர் 2004 அக்டோபர் 18 பெண்ணாகரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பாப்பாரப்பட்டிங்கிற இடத்துல சுட்டு கொண்டதாக சொல்லப்பட்டது வரையில் அவருடைய வாழ்க்கையில் நடந்த முக்கியமான நிகழ்வுகள் அனைத்தையும் இந்த நூலில் 4 பகுதியில் வெளியிட்டிருக்கேன். 1850 பக்கங்கள், 4 தொகுதியாக வெளியாக இருக்கிற இந்த நூல் வந்து இப்போவும் விற்பனைக்கு இருக்குது. உங்களுக்கு நூல் தேவையானவங்க கீழே இருக்கிற ஃபோன் நம்பரை நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா அவங்களுக்கான விவரங்கள் அனுப்பி வைக்கப்படும். அது மூலமாக நம்ம நூல் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். சிவா மீடியா யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வீரப்பன் அவரை பற்றியும் அவருடைய ஊரை பற்றியும் அவர் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த காட்டை பற்றியும் நம்ம பேசணும்னா அதுக்கு முன்னால் மேட்டூர் அணை அப்படிங்கிற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க அணைக்கட்டிலிருந்து தான் நம்ம அந்த கதையை தொடங்கணும். 1823-24 தஞ்சை மண்டலத்தை பெரும் அளவில் பாதித்துக்கிட்டு இருந்த காவிரி வெள்ளத்தை தடுத்து அணை கட்டணும், அப்போ தான் காவிரி டெல்டா பகுதியில் இருக்கிற விவசாயிகள் நிம்மதியாக வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு சூழல் வருது. அதை முன்வைத்து தான் மேட்டூரில் அணை கட்ட கிழக்கிந்திய கம்பெனி அரசு முடிவு பண்ணுது. அதுக்கு பிறகு பிரிட்டிஷ் ஆட்சியினுடைய கீழே 1924 அணை கட்டும் வேலை தொடங்குது. 1934 அந்த வேலை முடிவுக்கு வருது. கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் 14,000 பேர் வேலை செஞ்சு தான் மேட்டூர் ஸ்டான்லி நீர்த்தேக்கத்தை கட்டி முடித்திருக்காங்க. மேட்டூர் நீர்த்தேக்கத்தை கட்டி முடிக்கும்போது உள்ளே இருந்த சிற்றேறக்குறைய 650 சதுர மைல் பரப்பளவில் இருந்த ஊரில் வாழ்ந்த மக்கள் எல்லாமே வெளியேற வேண்டிய சூழலுக்கு வர்றாங்க. ஏற்கனவே தெரியும், தமிழர் நாகரிகம் அப்படிங்கிறது ஆற்றங்கரை நாகரிகம். ஆற்றங்கரை ஒட்டி இருந்த இடங்களில் தான் மக்கள் வாழ்ந்தாங்க. ஆற்றங்கரை ஒட்டி தான் வசதியான செல்வ செழிப்பு மிக்க நிலங்கள் எல்லாம் இருந்தது. அந்த மாதிரி மேட்டூர் அணைக்குள்ள 56 ஊர்களும் அந்த ஊர்களில் வாழ்ந்த மக்களும் அவங்களுடைய சொந்த நிலம் வீடு வாசல் எல்லாத்தையும் விட்டு வெளியேற வேண்டிய ஒரு சூழல் இருந்தது. கூட்டம் கூட்டமாக சொந்தக்காரங்க எல்லாமே அந்த காலகட்டங்களில் 100 ஆண்டுகளுக்கு முன்னால் எந்த தகவல் தொடர்பு வசதியும் இல்லாத அந்த காலத்தில் எங்கே போகிறது என்ன தெரியாமல் பண்ட பாத்திரத்தை எடுத்துகிட்டு ஆடு மாடுகளை எல்லாம் கையில் தூக்கிட்டு கிளம்பியிருக்காங்க. இன்றைக்கி கர்நாடக மாநிலத்தினுடைய அடர்ந்த காடுகளுக்குள்ள இருக்கிற எல்லா ஊர்களுமே அன்னைக்கு மேட்டூர் அணையிலிருந்து வெளியே புலைக்கு போனவங்களுடைய குடியிருப்பு போய் தான். பிரிட்டிஷ் அரசாங்கம் அந்த மாதிரி ஊர்களில் போய் தங்கினவங்களுக்கு எல்லாமே பட்டா போட்டு இடம் கொடுத்துருக்காங்க. 4 ஏக்கர் அணைக்குள்ளே எவ்வளவு இடம் மூழ்கிச்சோ அதே அளவுக்கான இடத்தை அடர்ந்த காட்டு பகுதிக்குள்ளே கொடுத்துருக்காங்க. அதை சுத்தப்படுத்தி ஓரளவுக்கு ஊர்களாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கு சில மக்கள். இன்றைக்கி மேட்டூர் அணையினுடைய வலது பக்கம் தருமபுரி மாவட்டத்தில் இருக்கிற சோழப்பாடி, ஏர்கோல்பட்டி அப்படிங்கிற ஊர் எல்லாமே ஏற்கனவே மேட்டூர் அணைக்குள்ளே இருந்த மூழ்கி போன ஊர்கள் தான். அதுலேயும் சோழப்பாடி அப்படிங்கிற ஊரில் இன்றைக்கி சேலம் லீவ் பஜாரில் இருக்கிற மாதிரி பெரிய ஒரு வர்த்தக அங்காடி இருந்திருக்கு. பல ஊர்களிலிருந்து கொண்டாந்த தானியங்களை எல்லாம் மக்கள் அங்கே வச்சு அதை வெளிமாநில வியாபாரிகளுக்கு விற்பனை செய்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய அங்காடியும் ஒரு கோட்டையும் இருந்ததாக சொல்கிறாங்க. அந்த கோட்டை எல்லாமே கடந்த 2016 மேட்டூர் அணையுடைய நீர்மட்டம் 13 அடியாக குறைஞ்சப்போ அந்த கோட்டையினுடைய எச்சங்களை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. அதை கூட நீங்கள் இப்போ ஃபோட்டோவில் பார்க்கலாம். அதே மாதிரி மேட்டூர் அணையுடைய இடது பக்கம் இப்போ சேலம் மாவட்டம் குளத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய நாயம்பாடி, காவேரிபுரம், கத்திரிப்பட்டி, கோவிந்தபாடி அப்படிங்கிற ஊர் எல்லாமே மேட்டூர் அணைக்குள்ளேருந்து மூழ்கி வெளியேறணும் தான். அதுலேயும் குறிப்பாக காவேரிபுரம் அப்படிங்கிற ஊரில் ஜலகண்டேஸ்வரர் கோயில் ஒரு பெரிய கோயில் இருந்திருக்கு. வீரபத்ரசாமியினுடைய ஒரு கோயில் இருந்திருக்கு. அந்த கோயிலினுடைய கோபுரங்கள் இப்போவும் மேட்டூர் அணையுடைய தண்ணீர் குறையும் போது பார்க்க முடியும். நியாயம்பாடி அப்படிங்கிற ஊரில் 120 அடி உயரம் உள்ள ஒரு சர்ச்சினுடைய 2 கோபுரங்கள் இருந்திருக்கு. அது எல்லாமே 80 ஆண்டுகளாக தண்ணீரில் தேங்கி இருந்ததுனால அது சரிஞ்சு போயிடுச்சு. இந்த மாதிரி செல்வச்செழிப்போடு பாதுகாப்போடு ஒரு உயர்ந்த நாகரிகத்தோடு வாழ்ந்த மக்கள் எல்லாருமே அணை கட்டுறதை முன்னிட்டு அவங்கள பிரிட்டிஷ் அரசு வெளியேற சொல்லுது. கால் போன போக்கில் கிளம்புன எல்லாமே கர்நாடக மாநிலத்தினுடைய பாலாறு வனப்பகுதிக்குள்ளே உள்ளே பொழுது போகிறாங்க. போனவங்களில் ஒரு சிலர் ஜல்லிப்பாளையம், நல்லூர், நாள் ரோடு, மார்த்தள்ளி, உடையார்பாளையம் இந்த மாதிரி பல ஊரில் போய் குடியேறாங்க. இன்னும் சில பேர் வீரப்பன் அவருடைய சொந்த ஊரான கோபிநத்தம் என்கின்ற செங்கப்பாடி, அது பக்கத்தில் ஆத்தூர், கோட்டையூர், ஆலாம்பாடி, ஜம்புருட்டுப்பட்டி இந்த மாதிரி ஊரில் போய் குடியேறாங்க. இந்த 2 ஊருக்குமே போக வழி இல்லாத சிலர், போவதற்கு தொடர்பு இல்லாத சிலர் மேட்டூர் அணையினுடைய தண்ணீரில் எவ்வளவு தூரம் தண்ணீர் ஏறுதோ, அதாவது 120 அடி உயரத்துக்கு தண்ணீர் ஏறும்போது அந்த தண்ணீரினுடைய மட்டத்துக்கு மேலே இருந்த காடுகளில் ஒரு கூரை வீட்டை போட்டுக்கிட்டு அந்த கூரை வீட்டில் இருந்துக்கிட்டு மேட்டூர் அணையில் மீன் பிடிக்கிறது, மீதி நேரங்களில் தண்ணி சூழ்ந்திருக்கிற நேரங்களில் அதை ஒட்டி இருக்கிற காடுகளில் ஆடு மாடுகளை மேய்க்கிறது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப எளிமையான வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கிறாங்க.
இவங்களுடைய அடுத்தடுத்த தலைமுறையினர் இன்றைய வரைக்கும் அந்த 120 அடி உயரம் மேட்டூர் அணையுடைய நீர்மட்டம் நிற்கிற இடத்துல குடியிருந்துட்டு தான் இருக்காங்க. ஒரு சில நேரங்களில் தண்ணீருடைய அளவு அதிகமாக வரும்போது 124 அடி வரைக்கும் மேட்டூர் அணையுடைய தண்ணீர் தேங்கி நிற்கும். அந்த மாதிரி சூழலில் 124 அடி உயரத்தில் எவ்வளோ காடுகள் தண்ணியில் போகுதோ அதற்கு மேலே ஒரு 1/4 ஏக்கர் 1/2 ஏக்கர் அளவில் கொஞ்சம் இடங்களை வனத்துறைக்கு சொந்தமான இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்த ஆக்கிரமிச்சு அதில் வீடு கட்டி ஆட்டு மாட்டு பட்டிகளை போட்டுட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த 124 அடிக்கும் கீழே தண்ணீர் குறையும் போது அந்த இடங்கள் அவங்களுடைய பூர்வீகமாக தங்களுடைய முன்னோர்கள் தாத்தா பாட்டன் காலத்துலேருந்து பயன்படுத்தின அந்த இடங்களில் விவசாயம் பண்ணுறாங்க. அதுக்கு பேர் முழுவடைக்காட்டு விவசாயம்னு சொல்லுவாங்க. இந்த முழுவடைக்காட்டு விவசாயங்கிறது ரொம்ப சிறப்பானது. மேட்டூர் அணையினுடைய நீர்பிடிப்பு பகுதியிலிருந்து வரக்கூடிய வண்டல் மண்ணெல்லாம் அந்த மண்ணில் படிஞ்சு கிடக்கும். ஒரு முறை தண்ணீர் தேங்கி நின்னதுக்கு பிறகு அடுத்த முறை அதில் வந்து நல்ல சத்துள்ள மண்ணாக இருக்கிற அந்த இடத்துல விவசாயம் பண்ணுவாங்க. குறுகிய கால பயிர்கள் எள் கம்பு சோளம் ராகி வெங்காயம் மிளகாய் ஆடு மாடுகளுக்கான சோளம் கம்பு இந்த மாதிரி தீவனத்தட்டுகள் எல்லாம் போட்டு எடுக்கிறாங்க. நெல் கரும்பு வாழை மாதிரி அதில் பயிர் பண்ண முடியாது. குறுகிய கால பயிர்கள் பண்ணி எடுத்துகிட்ருக்காங்க. இந்த முழுவடை காடுகளை ஆற்றுக்காடு அப்படின்னு சொல்கிற வழக்கம் உண்டு. நிலக்கடலையும் போடுறாங்க. இந்த மாதிரி சற்றேறக்குறைய இன்றைய வரைக்கும் பார்த்திங்கன்னா தருமபுரி மாவட்டத்தினுடைய எல்லைப்பகுதியில் அதாவது ஏமனூர் அப்படிங்கிற பகுதியிலிருந்து ஒகேனக்கல் வரையில் இருக்கக்கூடிய அந்த 28 கிலோமீட்டர் காவிரி ஆற்றோர பகுதியில் 200 குடும்பங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த 200 குடும்பங்களை சேர்ந்தவங்களுக்கும் சொந்த வீடு கிடையாது. அவங்க எல்லாமே முழுவடை காட்டில் விவசாயம் செய்கிறது அந்த எல்லையில் இருக்கக்கூடிய வனத்துறை நிலங்களில் குடியிருக்கிறது இதுதான் அவங்களுடைய வேலை. ஒரு சிலர் வந்து 50 முதல் 100 மாடுகள் வரைக்கும் சொந்தமாக மாடு வச்சுருக்காங்க, ஆடுகளும் வச்சுருக்காங்க. விவசாயங்களில் விவசாய நிலங்களில் விவசாயம் செய்ய வசதி இல்லாத நேரங்களில் ஆடு மாடு மேய்க்கிறது இதுதான் அவங்களுடைய தொழில். இந்த சூழலில் வாழ்ந்துகிட்டு இருக்கிற அந்த மக்களுக்கு கடந்த 2004 வீரப்பன் சாவதற்கு முன்பாகவே தமிழ்நாடு அரசு மின்சார வசதியை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. அவங்களும் அதே மாதிரி தான் 124 அடியில் மேட்டூர் அணை நீர்மட்டம் எந்த இடத்துல நிற்கிதோ அதுக்கு பக்கத்துலேயே எலக்ட்ரிக் லைனை போட்டு கொண்டு போயிட்டு அவங்க எல்லாத்துக்கும் மின்சார வசதி கொடுத்துருக்காங்க. இதில் குறிப்பாக சொல்லப்போனால் ஒகேனக்கலுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஒரு பகுதி குளிப்பட்டி அப்படிங்கிற அந்த ஏரியாவில் மின் இணைப்பும் கொடுத்துருக்காங்க. அதாவது அங்கே வந்து கொஞ்சம் பட்டா நிலம் இருக்குது, அந்த பட்டா நிலங்கள் இருக்கிற விவசாயிகளுக்கு மின் இணைப்பு கொடுத்துருக்காங்க. மீதி எல்லாருமே அந்த பகுதி ஓரங்கள் இருக்கிறவங்களுக்கு மின் இணைப்பு வீடுகளுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இந்த 200 குடும்பத்தை சார்ந்தவர்களும் எந்த விதமான வாழ்க்கை பிரச்சனையும் இல்லாமல் அவங்களுக்கு பெரிய அளவிலான வாழ்க்கையினுடைய லட்சிய நோக்கங்கள்லாம் கிடையாது. சாதாரணமாக ஆடு மாடு மேய்க்கிறது விளைந்தது சாப்பிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற யதார்த்தமான மக்கள். அவங்களுக்கு கடந்த ஒரு மாதமும் ஒரு பெரிய சோதனை வந்திருக்கு. பெண்ணாகரம் வனச்சரக அலுவலர் அதாவது தருமபுரி மாவட்ட வனக்கோட்டத்தின் சார்பாக பெண்ணாகரம் வனச்சரக அலுவலர் வந்து ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காரு. நீங்கள் எல்லாமே உங்களுடைய வாழ்விடங்களை விட்டு ஆக்கிரமிப்பு செய்துள்ள இடங்களை விட்டு உடனடியாக வெளியேறணும். வெளியேறினா நீங்கள் வச்சுருக்கிற வீடு காடு ஆட்டு மாட்டு பண்ணைகள் எல்லாமே உடச்சி வெளியேற்ற வேண்டிய சூழல் வரும். 15 நாளைக்குள்ளே நீங்கள் எல்லாம் வெளியேறணும்னு சொல்லி ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த நிகழ்ச்சிக்காக செங்கப்பாடி வீரப்பன் பிறந்த ஊரான செங்கப்பாடிக்கு எதிர்ப்பக்கம் இருக்கிற கொங்குருப்பட்டி அப்படிங்கிற ஊர்லேருந்து சற்றேறக்குறைய ஒரு 5-6 கிலோமீட்டர் தூரத்துக்கு அந்த காவிரி ஆற்றோரத்தில் வாழ்ந்த எல்லா மக்களையும் சந்தித்து பேசிகிட்டு வந்தோம். அவங்க எல்லாமே முழுவடை காடுகள் அதாவது மேட்டூர் அணையினுடைய நீருக்குள்ளே மூழ்கி இருக்கிற காடுகளில் விவசாயம் பண்ணிட்டு மேலே இருக்கிற இடங்களில் ஆடு மாடுகள் தங்குவதற்கான ஒரு சின்ன ஏரி இடமும் ஒரு வீடும் கட்டியிருக்காங்க. அந்த வீட்டில் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க வனத்தை எல்லாம் பெரிய அளவில் ஒன்றும் ஆக்கிரமிப்பு பண்ணல அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ தெரியும். இந்த மக்களையெல்லாம் அந்த காட்டை விட்டு வெளியேற்றுவதில் வனத்துறைக்கு என்ன லாபங்கிறது தெரியல. இப்போ எப்படி தருமபுரி வனக்கோட்டத்தில் பெண்ணாகரம் காட்டுப்பகுதி இருக்குதோ அதே மாதிரி சத்தியமங்கலம் வனக்கோட்டத்தில் சத்தியமங்கலம் திம் காட்டுப்பகுதி இருக்குது. சத்தியமங்கலம் வனக்கோட்டத்தை இப்போ வன உயிரியல் மண்டலமாக அறிவிச்சிருக்காங்க. வைல்ட் லைஃப் பாதுகாக்கப்பட்ட பகுதியாக அறிவிச்சிருக்காங்க. அங்கே இருக்கிற மக்களுக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. அதே அங்கேயும் ஆடு மாடுகளை காட்டுக்குள்ளே விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாட்டை வனத்துறை எடுத்து கடந்த ஒரு 1.5 வருடங்களாக செஞ்சிட்ருக்குது. தங்களுடைய வாழ்வாதாரங்களை மாடு மேய்க்க முடியாத ஒரு சூழல் இருக்காங்க. இது எல்லாமே காடுகளை பாதுகாக்கிறதுக்குன்னு செய்துக்கிட்டு இருக்கிற தமிழக அரசும் வனத்துறையும் இன்னொரு பக்கம் காடுகளுடைய அழிவுக்கு ஒரு வேலையை செஞ்சிட்ருக்காங்க. அது குறிப்பாக சொல்லப்போனோம்னா சத்தியமங்கலத்திலேருந்து சாம்ராஜ் நகர் போகிறதுக்கான தேசிய நெடுஞ்சாலை. இந்த நெடுஞ்சாலையில் 24 மணி நேரமும் வாகன போக்குவரத்து போயிட்டு தான் இருக்குது. எந்த நேரத்துலையுமே வாகனங்கள் நிற்கிறது கிடையாது. ஏதாவது மலைப்பாதையில் லாரி உருண்டு கவிழ்ந்து போச்சுன்னா அந்த நேரத்தில் மட்டும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் வாகன போக்குவரத்து இருக்குது. மீதி நேரம் எல்லாமே ஓடிட்டுருக்கு. இதன் மூலமாக விலங்குகளுக்கு ஆபத்து வருதா அப்படிங்கிறத பற்றி வனத்துறை கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. அந்த போயிட்டு இருக்கிற லாரி கார்களுடைய ஹாரன் சவுண்டும் அதனுடைய சத்தமும் பல கிலோமீட்டர் தூரத்துக்கு காட்டு பக்கம் விலங்குகளே வர முடியாத ஒரு சூழல் உருவாக்கி வச்சுருக்கு. அது காட்டை
பாதுகாப்பதற்கு எதிரான நடவடிக்கை அப்படிங்கிறத பற்றி வனத்துறை யோசிக்காமல் இங்கே ஏதோ ஆடு மாடு மேய்க்கிறவன் அன்னாடு சோறு காய்ச்சி குடிச்சிட்டு குடியிருக்கிறவனுடைய வீடுகளை காலி செய்ய சொல்லி ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. இதெல்லாம் எந்த வகையில் நியாயங்கிறது தெரியல. இதை பற்றி அந்த பகுதி நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினருடைய கவனத்துக்கு போயிருக்கு. அவங்களும் இதையெல்லாம் பேசணும்னு சொல்லியிருக்காங்க. இதில் குறிப்பாக நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம்னு பார்த்திங்கன்னா, இப்போ இந்த பெண்ணாகரம் வனக்கோட்டத்தில் காவிரி ஆற்றோரங்கள் இருக்கிற இந்த மக்கள் எல்லாமே வெளியேறதுனால காட்டுக்கு பாதுகாப்பு வரும், பாதுகாப்பு ஏற்படும் அப்படின்னு நம்ம நினச்சாலும் கூட ஒரு பெரிய ஆபத்து அங்கே இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு விவசாயியுமே அங்கே இருக்கிறவங்க 20-50 வரைக்குமான நாட்டு மாடுகளை வளர்த்துட்ருக்காங்க. இந்த நாட்டு மாடுகள் எதுவுமே பால் கறக்கிறதுக்கு பயன்படுத்துறதில்ல. கன்று போட்டு கன்றுனுடைய தேவையான பாலை மாடே கொடுத்துடும். விவசாயிகள் யாரும் பால் கறக்கிறதில்ல. இந்த மாட்டுக்கன்றுகளை விற்று தான் அவங்க வாழ்வாதாரம் ஓடிக்கிட்டுருக்கு. ஒரு 50 அல்லது 60 மாட்டுக்கான உணவை ஒரு விவசாயி காட்டில் விவசாயம் பண்ணி அறுத்து போட முடியுமானா? சாத்தியமே கிடையாது. ஏன்னா ஒரு மாட்டுக்கு ஒரு ஆண்டுக்கு 1 ஏக்கர் நிலத்தில் விரையில தட்டு தேவைப்படும். அப்படி பார்த்திங்கன்னா 60 மாடு வச்சுருக்கோம், 60 ஏக்கர். 60 ஏக்கருங்கிறது இன்றைக்கி சாமானியமான சூழலில் தமிழ்நாட்டில் எந்த இடத்துலையுமே வாங்க முடியாது. அப்படியே 60 ஏக்கர் வாங்குறதாக இருந்தாலும் குறைந்தபட்சம் 6 கோடி ரூபா தேவைப்படும். அப்போ 6 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி அதில் 60 மாடு வச்சு வளர்த்துவானோன்னா சாத்தியமே படாது. இந்த மாடுகள் காட்டில் மட்டும்தான் மேய்ஞ்சி தன்னுடைய உணவு தேவையை பூர்த்தி பண்ணிக்க முடியும். அப்படி காட்டில் மேயறதில் இன்னொரு பலனும் இருக்குது. ஏன்னா விவசாய நிலத்தில் அறுவடை செய்து சோளம் கம்பு ராகி இந்த மாதிரி ஏதாவது தட்டு தான் போட முடியும். ஆனால் காட்டுக்குள்ளே இருக்கிற மாடுகள் தனக்கு எந்த மாதிரியான சத்து உணவான உணவு தேவையோ அந்த உணவை எல்லாமே தேடி எடுத்துக்க முடியும். அதனால் காட்டில் மாடு வளர்கிறது தான் மாடுகளுடைய அடுத்த தலைமுறைக்கு நல்ல சத்தானதாகவும் இருக்கும், அந்த ஜீன் குறையாத வீரம் குறையாத வந்துக்கிட்டு இருக்கும். இந்த மாதிரி மாட்டு வளர்ப்பை முற்றிலும் அழிப்பதற்கு அரசு முடிவெடுத்திருக்கா அப்படிங்கிறது நமக்கு ஒரு பெரிய சந்தேகமாக இருக்குது. ஏன்னா அந்த மக்கள் அங்கேருந்து வெளியே போயிட்டாங்கன்னா மாட்டையெல்லாம் விட்டுட்டு தான் போகணும், வேறு என்ன செய்ய முடியும்? அதே மாதிரி இன்றைக்கி மாடு வளர்க்குறது 1996 வரைக்கும், அதாவது முதல்வர் கலைஞர் பொறுப்பேற்கின்ற காலம் வரைக்கும், ஒவ்வொரு மாட்டுக்கும் 5 ரூபாய் கட்டணம் வாங்கிட்டு அவங்களுக்கு எல்லாமே மாடு வளர்க்குறதுக்கான டோக்கன் கொடுத்துருக்காங்க. காட்டுக்குள்ளே போய் மாடு மேயலாம் அப்படிங்கிறதுக்கான டோக்கன் கொடுத்துருக்காங்க. 96 கலைஞர் முதல்வராக வந்த பிறகு இந்த ஏழை நிலையில் இருக்கிற மாடு மேய்க்கிறவங்ககிட்ட போய் 5 ரூபா வாங்கி தான் அரசு அதை வசூல் பண்ணி அதனுடைய லாபம் எடுக்கிறோமா, இந்த மாதிரி ஒரு திட்டம் மேல் வேணாம், அதெல்லாம் ரத்து பண்ணிவிட்டு இலவசமாக அவங்களுக்கு பாஸ் கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த 1-2 ஆண்டுகள் மட்டும்தான் வனத்துறை அந்த வேலையை இலவசமாக செஞ்சுருக்கு. அதுக்கு பிறகு பாஸ் தேவையில் போங்கயா அப்படின்னு சொல்லிட்டாங்க. விவசாயிகள் பாஸ் கொடுக்கலன்னு உடனே சந்தோஷம் வந்துட்டாங்க. இப்போ வனத்துறை என்ன சொல்லலாம், ஏற்கனவே நீங்கள் இந்த இடத்துல மாடு மேய்ச்சதுக்கான அத்தாட்சி ஏதாவது இருக்கா? இருந்தால் கொண்டு வாங்க, நாங்கள் பாஸ் தரோங்கிறாங்க. ஏன்னா 25 வருஷமாக அந்த மாதிரி பாஸ் சிஸ்டமே இல்லாமல் இன்றைக்கி போய் அவங்களால புதுசாக அதுக்கான பழைய உரிமைகளை எடுக்க முடியாமல் ஒரு பக்கம் தடுமாறிட்டு இருக்காங்க. காடுகளுக்குள்ளே மாடு மேய்க்கிற விவசாயிகளுடைய வாழ்க்கை இந்த மாதிரியான ஒரு சூழலில் போயிட்டுருக்கு. இதை அரசும் வனத்துறையும் சரியான கண்ணோட்டத்தில் பார்த்து அவங்களுக்கு மீண்டும் அந்த இடத்துலையே வாழ்வதற்கும் ஆடு மாடுகளை மேய்ச்சி கொள்வதற்கும் உரிமையை கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா மீண்டும் மீண்டும் இந்த பகுதியில் பிரச்சனைகள் வரும். நான் ஏற்கனவே சொன்னது போல தான், வீரப்பன் அப்படிங்கிற ஒரு மனிதன் இந்த பகுதியில் என்ன காரணத்தினால் என்ன நோக்கத்துக்காக உருவானானோ, எந்த மாதிரியான ஒரு சூழலில் வாழ்வதற்கு வழி இல்லாமல் ஒரு கேரக்டர் அந்த இடத்துல உருவாச்சோ, அதே மாதிரியான சூழல் திரும்ப 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 இன்னும் அந்த பகுதியில் உருவாகிட்டே இருக்குது. அது மாதிரியான ஒரு சூழல் உருவாகாமல் இருக்கணும்னா அரசும் வனத்துறையும் சமூக நலத்துறையும் சரியான கண்ணோட்டத்தில் பார்த்து இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்பது என்னுடைய நோக்கம். நன்றி.